நானும் வருவேன் அப்படின்ற ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 8ல நானும் வருவேன் என்ற தலைப்புல ஒரு கதை இருக்கு. அந்த கதையில யாரெல்லாம் இருக்கா அப்படினா, ஒரு பாண்டா இருக்கு, ரெண்டு பாண்டாங்க இருக்கு. அதுல ஒரு அம்மா, ஒரு பையன். அந்த பையனோட பேரு சின்னு. அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே சின்னு என்ன சொல்றான், நானும் வருகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்களும் உங்க அம்மா உங்க அப்பா வீட்டுல கடைக்கு போனா என்ன சொல்லுவீங்க, நானும் வரேன் சொல்லுவீங்களே, அதே மாதிரி இந்த சின்னுவும் நானும் வருகிறேன் அம்மா அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போறாங்க. எப்படி போறாங்க பாக்கலாமா? இப்போ கடைக்கு போகணும் அப்படின்றதுக்கு வந்து பேருந்துலதான் போகணும். அதுக்கு நம்ம என்ன வாங்கணும், பயணச்சீட்டு வாங்கணும் இல்லையா. பயணச்சீட்டு வாங்கறதுக்கு எல்லாரும் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க வரிசையில. இப்போ உடனே சின்ன என்ன சொல்றான், பயணச்சீட்ட நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் தான் வாங்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவனும் சொல்றான். சொன்ன உடனே அம்மா என்ன சொல்றாங்க, சரி சின்னும் வரிசையில நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வரிசையில நின்று வாங்கலாம், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சின்ன என்ன சொல்றான், வரிசையில தான் நிக்க வேணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே சின்ன என்ன சொல்றான், வரிசையில தான் நிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க, ஆமா செல்லும், அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்னாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்காம சீக்கிரமா பயணச்சிட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அவங்க பயணச்சிட்டு வாங்கிட்டு பேருந்துல ஏறிட்டாங்க. பேருந்துல ஏறின உடனே நம்ம வண்டி போயிட்டே இருக்கும் போது இறங்க கூடாதுல்ல. அம்மா என்ன சொல்றாங்க, வண்டி நின்ற பின் இறங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சின்ன என்ன சொல்றான், சரிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா போயிட்டே இருக்கும் போது வண்டியில நம்ம இறங்கணும்னா அடிபடும் இல்லையா, அதனால வண்டி நின்ன பிறகுதான் இறங்கணும். இப்ப அவங்க இறங்கிட்டாங்க, கடைக்கும் வந்துட்டாங்க. இங்க பழக்கடைகள்லாம் வித்துட்டு இருக்கு ரோட்ல. அந்த கடைய பார்த்துட்டு சின்ன என்ன சொல்றான், அம்மா எனக்கு பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அம்மா என்ன சொல்றாங்க, வாங்கலாம், இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்களும் கடைக்கெல்லாம் ரோட்ல போகும்போது என்ன பண்ணணும், உங்களோட ரெண்டு சைடையும் பார்த்துட்டு தான் கடைக்கு போகணும். அப்பதான் ரோட்டை கடக்கணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகணும் அப்பதான். அம்மா என்ன சொல்றாங்க, இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பழம் வாங்கியாச்சு. பழம் வாங்கின உடனே நம்ம என்ன, இப்ப நம்ம அம்மா அப்பெல்லாம் எதுனா வாங்கி கொடுத்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், நான் சாப்பிடுவேன், இப்பவே நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல.